Hi, welcome to TNPSC Fire. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புரியுதுங்களா இந்திய அரசியல் அமைப்போட பகுதிகளை பார்க்க போறோம் புரியுதுங்களா இது ஒரு ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த இது அதுக்கப்புறம் ஷெடியூல்ஸ்னு வரும் அட்டவணைகள் புரியுதுங்களா அப்புறம் அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் இந்த மாதிரி சில முக்கியமான டாபிக்ஸ் இருக்கு இதை ஒழுங்கா படிச்சாவே இது ரிலேட் பண்ணிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம் இது என்னன்னா நிறைய மெமரி பண்ற மாதிரி இருக்கும் நிறைய பேர் மறந்துடுவாங்க அதனால இந்த இதுல நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறோம் பாத்தீங்கன்னா மொத்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதான் பார்க்க போறோம் புரியுதுங்களா எப்படி சார் ஷார்ட்கட் வைக்கிறது அப்படின்னு பாருங்க மொத்த பார்ட்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்த பார்ட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரும்போது 22 பார்ட்ஸ் இருந்துச்சுங்க இப்போ டோட்டலாக 25 பார்ட்ஸ் இருக்கு அந்த 25 பார்ட்ஸையும் எப்படி லைனாக ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு ஸ்டோரி மூலயமா அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நான் ஷார்ட்கட் சொல்லிடுறேன் அப்புறம் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஓகே இதாங்க ஷார்ட்கட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க இந்திய எல்லையின் வரையறை இந்திய எல்லையின் வரையறை ஓகேங்களா அப்புறம் குடியுரிமை அப்புறம் அடிப்படை உரிமைகள் அப்புறம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அடிப்படை கடமைகள் மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி இருக்கு இப்போ நான் ஒரு அழகாக ஒரு ஸ்டோரி சொல்றேன் பாருங்க இந்திய எல்லையில ஓகேங்களா இந்தியால இல்ல இந்திய எல்லையில யாருன்னா ஒரு குழந்தை பிறக்குதுங்க அந்த குழந்தை பிறந்தோடனே கண்டிப்பா அவனுக்கு குடியுரிமை கொடுத்துடணும் அதாவது ஒரு குழந்தை பிறந்தா கண்டிப்பா குடியுரிமை குடியுரிமை கிடைச்ச உடனே இந்தியாவில வாழறதுக்கான எல்லா உரிமைகள் பேச்சுரிமை எழுத்துரிமை சொத்துரிமை எல்லா உரிமைகளும் அவங்களுக்கு கிடைச்சிடும் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமைன்னா அரசோட கடமை அரசோட கடமை ஓகேங்களா நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி எக்ஸாக்ட் எல்லாம் எழுதியிருக்கேன் சரி அரசோட கடமை அந்த அரசு யார் சார் அந்த அரசு யாரா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணீங்க அந்த அரசு இருங்க இந்த லைன்ஸ் எடுத்துறேன் ஓகே அந்த அரசு யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மத்திய அரசா இருக்கலாம் இல்ல மாநில அரசு இருக்கிறதுல யூனியன் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கலாம் இல்ல மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கலாம் 7 நீக்கிட்டாங்க அதை விட்டுருங்க இல்லைன்னா யூனியன் அதாவது ஒன்றிய பகுதிகள்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் ஓகேங்களா அந்தமான் அந்த கோவா சாரி கோவா மாநிலம் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி டெல்லி அந்த மாதிரி இருக்கிற பகுதிகள் புரியுதுங்களா மத்திய அரசா இருக்கலாம் மாநில அரசா இருக்கலாம் இல்லைன்னா ஒன்றிய பகுதிகள் அதுவும் இல்லை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி உள்ளாட்சினா பஞ்சாயத்து அந்த மாதிரி இல்லை நகராட்சியா இருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் பழங்குடியினர் அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் 10 அட்டவணைகள் 10 பகுதிகள் வந்து ஈஸியா பார்த்துட்டோம் அட்டவணையில பகுதிகள் பார்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு இருங்க இன்னொரு தடவை இந்த ஸ்டோரி சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் உங்களுக்கு பாருங்க அப்படியே ஒரே இதுல சொல்லி கொடுக்க ட்ரை பண்றேன் அவ்வளவுதாங்க இப்ப நல்லா பாருங்க அவ்வளோதாங்க இது பாருங்க 10 இங்கே கொடுத்துருக்க பாருங்க இப்போ அழகாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் அப்படியே ஞாபகம் வச்சுங்க இந்திய அலையில் ஒரு குழந்தை பிறந்தா ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை கிடைச்சிடும் அவனுக்கு வாழறதுக்கான உரிமையும் கிடைச்சிடும் இதெல்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை அந்த அரசு யாராக இருக்கலாம்னா மத்திய அரசாக இருக்கலாம் மாநில அரசா இருக்கலாம் இல்ல யூனியன் பகுதிகளாக இருக்கலாம் இல்லைன்னா அதுவும் இல்லை சார் அப்படின்னா அது கீழே இருக்கிற பஞ்சாயத்து அதாவது உள்ளாட்சி இல்லைன்னா நகராட்சி இல்லைன்னா ஒரு பழங்குடியினராவது இருக்கணும் இவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் அட்டவணையில 10 அழகா முடிச்சிட்டு பாருங்க இந்திய எல்லையில பிறக்கிற ஒரு குழந்தைக்கு குடியுரிமை தானா கிடைச்சிடும் குடி உரிமைகள் அவ்வளவுதாங்க முடிஞ்சிச்சு இது கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை முடிஞ்சிருச்சுங்க அந்த அரசு யாரா இருக்கலாம் ஒண்ணு மத்திய அரசா இருக்கலாம் இல்ல மாநில அரசா இருக்கலாம் இல்ல யூனியன் பகுதிகள் யூனியன் பகுதிகள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் டெல்லி பாண்டிச்சேரி அதுதான் யூனியன் இவங்களாலையும் கொடுக்கலன்னா வேற யாரா கொடுக்கலன்னா உள்ளாட்சி உள்ளாட்சின்னா பஞ்சாயத்து இல்ல நகராட்சி கொடுக்கலாம் புரியுதுங்களா அதுவும் இல்லைன்னா ஒரு பழங்குடியினர் கொடுக்கலாம் இதுதாங்க ஃபர்ஸ்ட் 10 ஷார்ட்கட் இப்போ நம்ம செகண்ட் ஆஃப் போவோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செகண்ட் ஆஃப்ல இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பேன் புரியுதுங்களா செகண்ட் ஆஃப் என்ன சார் பண்ணியிருக்கீங்க பாருங்க ஓகே இதாங்க செகண்ட் ஆஃப் ஓகே இங்க பாருங்க செகண்ட் ஆஃப் பாருங்க மத்திய அரசு மாநில அரசு உறவுகள் சொத்து வணிகம் அரசு பணிகள் தீர்ப்பாய் நான் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடுக்கலீங்க ஒரு ஒரு அந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் இது சொல்லி கொடுத்துட்டு அதை பிரீஃபா சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் தேர்தல்கள் பிற வகுப்புகள் மொழி
அவசர நிலை, இதர, திருத்தம், சிறப்பு சலுகைகள், கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேற வரும், தலைப்புகள் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நல்லா நோட் பண்ணிங்க. இது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இங்கே அங்கே எப்படி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு உரிமை கிடைக்குதுன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு உறவு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதான். இதை வச்சு நான் எப்படி பில்ட் பண்ணுறேன் பாருங்க. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. மத்திய அரசு மாநில அரசு உறவு. இந்த உறவை வச்சு எப்படி சொல்கிறேன் பாருங்க. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், அவங்கள எவ்வளோ சொத்து இருக்கு, இல்ல நிதி காசு எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். கரெக்டுங்களா? அப்படியே கண்ணு மூடிட்டு பொண்ணை கொடுக்க மாட்டோம். சொத்து எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். இல்ல சார், சொத்து இல்ல சார், இல்லைன்னா அவன் என்ன பிசினஸ் பண்றான், என்ன வர்த்தகம் பண்றான், என்ன ட்ரேடிங் பண்றான், எல்லா வாணிகம் பண்றான், பிசினஸ் எதுவும் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே வம்சா, அதுவும் பண்றானு பார்ப்போம். இல்ல சார், அதுவும் இல்லை அவங்க. மூணாவதா, இந்த ரெண்டு தான் இல்ல, ஒரு கவர்மெண்ட் ஜாப்லயாவது இருக்கான, அரசு பணிகள் அந்த பணிகள்லயாவது இருக்கானான்னு பார்ப்போம். அந்த பணியும் அவனுக்கு இல்லை. அப்ப தீர்ப்பு என்னவா இருக்கும்? தீர்ப்பு இப்போ இந்த மூணு இதுதாங்க பார்ப்பாங்க. ஒன்னு அவங்கள சொத்து இருக்கணும், இல்ல நல்ல பிசினஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்ல மூணாவதா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபாவது இருக்கணும். கவர்மெண்ட் ஜாபும் இல்லைன்னா தீர்ப்பு ஃபைனலா நோ அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறமா பார்த்தா அந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா நோன்னு சொன்னதுனால சரி இன்னொரு வேற ஏதாவது ஒன்று மூலியமா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தேர்தலில் நிற்கிற தகுதியாக அந்த பையனுக்கு இருக்கணும். தேர்தலில் நிற்கிற தகுதி. அப்படி தேர்தலில் நிற்கிறான்னா பிற வகுப்புகள், ஏன்னா தேர்தலில் இப்போ நான் நிற்கிறேன்னா எனக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, எல்லாருக்கும் அவனை தெரிஞ்சிருக்கணும் அந்த ஊர். பிற வகுப்புகள் அதாவது பிற ஊர்கள் அந்த மாதிரி எதுனா ஞாபகம் வச்சுங்க. பிற வகுப்புகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா அவனுக்கு நிறைய லாங்குவேஜ், இப்போ எனக்கு தமிழ் மட்டும் தெரியுதுன்னா தமிழில் மட்டும்தான் பேச முடியும். புரியுதுங்களா? நிறைய லாங்குவேஜ் தெரியும் போது எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் நல்லா இன்ட்ராக்ட் பண்ண முடியும், நான் தேர்தலில் ஈஸியாக ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ ஒரு தேர்தல் நிற்கணும்னா நிறைய பேரை தெரியணும், பிற வகுப்புகள், நிறைய லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும் பத்தாதுங்க. ஒரு அவசர காலம், இப்போ கஜா புயல் இந்த மாதிரி நிறைய புயல் இந்த மாதிரிலாம் வருது, அந்த அவசர காலத்தில் இதர எதையுமே பார்க்காம திருத்தங்கள் கொண்டு வந்தாவது அந்த சிறப்பு சலுகைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்க செய்யணும். ஒரு தேர்தலில் நிற்கிறான்னா ஒரு அவசர காலம், இப்போ நான் ஒரு ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன், ஒரு அவசர காலம்னா எதையுமே பார்க்காம கரெக்ஷன்ஸை கொண்டு வந்து சிறப்பு சலுகைகள் எல்லாமே நான் கொடுத்தேன்னா ஓகேங்களா, நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா எதில் தலைப்பு செய்திகளில் இடம்பெறுவேன். புரியுதுங்களா? தலைப்பு செய்திகளில் இடம்பெறுவேன். அவ்வளோதாங்க இது. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷார்ட்டாக இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்ப இது புரியுதா பாருங்க. இப்ப நான் அப்படியே சொல்றேன் பாருங்க. ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் உறவு ஓகேங்களா, மத்திய மாநில அரசு உறவு ஆகணும்னா அவங்க எல்லாம் சொத்து இருக்கணும். அவங்க கல்யாணம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சொத்து பார்க்கலாம். சொத்து இல்லை. அப்புறம் வணிகம் இருக்கா பண்றானா, அதாவது பிசினஸ் ஏதாவது பண்றானா, இல்லை. அரசு பணிகள் ஏதாவது பண்றானா, அதுவும் இல்லை. தீர்ப்பு வந்து நோன் தான் சொல்ல போறோம். இல்லை எனக்கு செகண்ட் சாய்ஸ் வேணும் அப்படின்னும் போது அவன் தேர்தலில் நிற்கிறானா, தேர்தலில் நின்னா அவனை எல்லாருக்கும் தெரியுதா, பிற வகுப்புகளுக்கெல்லாம் தெரியுதா, அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு லாங்குவேஜஸ் நிறைய தெரியுதா. ஒரே லாங்குவேஜ் வச்சு தேர்தலில் நிற்கிறது கஷ்டம், அதனால லாங்குவேஜ் தெரியுதா. ஓகே, இது எல்லாமே அவனுக்கு தெரியுது. அப்போ அவனுடைய கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர காலத்தில் எதையும் பார்க்காம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுலேயோ அந்த திருத்தத்தை கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்தான்னா அவன் வந்து தலைப்பு செய்திகளில் இடம்பெறுவான். தலைப்பு செய்திகள் அளவுக்கு இடம்பெறுற அளவுக்கு அவன் நல்லவனா அவனுக்கு பொண்ணை கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. முடிஞ்சதா ஷார்ட்கட்டு? அவ்வளோதாங்க. ஃபுல் ஷார்ட்கட் இவ்வளோதாங்க. இப்போ நான் அப்படியே உங்களுக்கு வேணால் ஃபுல் ஷார்ட்கட் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஃபைனலாக நோட் பண்ணிங்க சரிங்களா? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ஒரு தடவை ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்க. இந்திய எல்லையில் ஒரு குழந்தை பிறந்தா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குடியுரிமை கிடச்சிடும், உரிமைகள் அவங்களுக்கு தேவையான வாழறதுக்கான உரிமையும் கிடச்சிடும். அந்த கொடுக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அந்த அரசு மத்திய அரசாக இருக்கலாம், மாநில அரசாக இருக்கலாம், யூனியன் பிரதேசமாக இருக்கலாம், உள்ளாட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், இல்லை பழங்குடியினராக இருக்கலாம். இது ஒரு கதை. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கு ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க, ஒரு உறவு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த உறவு ஸ்டார்ட் பண்ணனே என்னென்ன செக் பண்ணுவாங்கன்னா அந்த பையன்களை சொத்து இருக்கான்னு பார்ப்பாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறான்னு பார்ப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாப், இதெல்லாம் எதுவுமே இல்லைனா தீர்ப்பு நோன்னு சொல்லிடுவாங்க. சரி, நோன்னு சொல்லிட்டாங்க, நெக்ஸ்ட் ஸ்டா ஆப்ஷன் என்னன்னு போகலாம். அந்த பையனுக்கு தேர்தல் நிற்கிற தகுதி இருக்கா? அப்படி நிற்கிறான்னா அவனுக்கு நிறைய பேர் தெரியுமா, பிற வகுப்புகள் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கானா, அது இல்லாமல் நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கானா, இது எல்லாமே எனக்கு தெரியும் சார். அவன் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர காலத்தில் இதர எதையுமே பார்க்காம
திருத்தங்கள் கொண்டு வந்து சிறப்பு சலுகைகள் மக்களுக்கு கொடுத்தான்னா அவன் தலைப்பு செய்திகளில் இடம்பெறுவாங்க. அவ்வளோதாங்க, இதுதாங்க மொத்த பார்ட்ஸும் தெளிவாக சொல்லிட்டேன், இவ்வளோதான். புரியுதுங்களா? இதில் பாருங்க 22 வரையும் தான் இருக்கு, ஆனா இப்ப பிரசன்டா இருக்கிறது 25 அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது எதுன்னு பாருங்க, இந்த 14A எக்ஸ்ட்ரா வந்திருக்கு 1, புரியுதுங்களா? அப்புறமா பாத்தீங்கன்னா 14A போச்சுன்னா இந்த 9A, ஓகேங்களா? 9A ஓகேங்களா? இங்க ஒன்னே ஒன்னு விட்டுருக்குங்க, கொஞ்சம் பாத்துங்க. 9B ஒன்று வரும், 9B அதை நான் விட்டுருக்கேன். 9B பாத்தீங்கன்னா கூட்டுறவு, ஓகேங்களா? கூட்டுறவு, கூட்டுறவுனா ஒன்றும் இல்லைங்க, இந்த சொசைட்டி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது அப்போ அப்படியே ஞாபகிச்சிங்க, ஒன்று உள்ளாட்சியாக இருக்கலாம் இல்லை நகராட்சி, அட்லீஸ்ட் ஒரு கூட்டுறவாவது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். அதை எப்படி பார்த்தாலும் அந்த அந்த ஸ்டோரியில் உங்களுக்கு வந்துடும். அப்போ 9A 9B ஒரு 2, புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 4A. அப்போ 4A 9A 9B 14A, மொத்தம் 4 எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கு. ஆல்ரெடி 22 இருந்துச்சு, அப்போ 26 தானே சார் ஆயிருக்கணும். இப்போ 25 தானே சார் ப்ரெசண்டா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7 டெலிட் பண்ணிட்டாங்க. அப்போ இப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு, 26 - 1 - 25, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்ட்ஸ் நீங்கள் எப்படி கேட்டாலும் இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுங்க. புரிஞ்சுதா? ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்டவணைகள். அட்டவணைகள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன், புரியுதுங்களா? இந்த வீடியோவுக்கு அடுத்த வர வீடியோ அட்டவணைகளுக்கும் இதே மாதிரி ஷார்ட்கட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்க சார், இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லி கொடுத்ததெல்லாம் எனக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பாருங்க, இந்த பார்ட்ஸோட ப்ரீஃபான எக்ஸ்பிளேஷன் இந்த வீடியோவோட கீழேயே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த பாருங்க, பகுதி 1 இந்திய ஒன்றியம் எல்லை, அப்புறம் இந்திய குடியுரிமைகள், பகுதி 3 அதனுடைய பிரிவுகள் அடிப்படை உரிமைகள், பகுதி 4 அரசு கொள்கைக்கான வழிகாட்டும் நெறிமுறை, இதுதான் நான் இங்க அரசுன்னு கொடுத்திருப்பேன், புரியுதுங்களா? அப்புறம் அடிப்படை கடமைகள், 1976 42 சட்ட திருத்தத்தில் இதனோட பிரீஃப் எக்ஸ்பிளேஷன் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், டிஸ்கிரிப்ஷன்ல இது கொடுத்திருப்பேன், இதை வாங்கி இப்போ இதை படிச்சு பாருங்க, அந்த ஷார்ட்கட்டோட ஈஸியா புரியும். பகுதி 5 பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, பகுதி 6 மாநில அரசு, பகுதி 7 நீக்கப்பட்டுள்ளது, பகுதி 8 ஒன்றிய பகுதிகள் குறித்து, பகுதி 9 உள்ளாட்சி நிர்வாகம், புரியுதுங்களா? பகுதி 9A நகராட்சி, பகுதி 9B இங்கே விட்டுருக்கேன் பாருங்க திரும்ப கூட்டுறவு, பகுதி 10 பார்த்தீங்கன்னா பழங்குடியினர், பகுதி 11 மத்திய அரசு மாநில அரசுகளுக்கிடையே உறவு, அப்புறம் அரசோட நிதி சொத்து 12, 13 பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டிலோட வணிகம், 14 அரசு பணிகள், 14A ஒன்றிய அரசின் தீர்ப்பாயங்கள், 15 பார்த்தீங்கன்னா தேர்தல்கள், 16 பிற வகுப்புகள், 17 மொழி, 18 அவசர நிலை, 19 இதர அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 20 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்போட திருத்தங்கள், 21 பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகை, 22 குறுந்தலைப்புகள், ஓகேங்களா? பாருங்க, ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷனும் உங்க கொடுத்துருக்கேன். இதை மட்டும் இல்லாமல் சார், எனக்கு இங்கிலீஷ் மீடியம் இல்ல வேணுன்றவங்க இங்கிலீஷ் மீடியம்க்கும் அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்தேன். பார்ட் 1 என்னென்ன ஆர்டிக்கல் எங்கேருந்து கொடுத்துருக்கேன் ஃபுல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன். இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க் தரேன், இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.